மிகிலே பா, என்னப்பா இன்னைக்கு மேட்ச்சு ஜெயிச்சிட்டோம்ப்பா. ம், சருகு அடிக்கிறியா? ஐயோ வேணாம்ப்பா. அடிக்கிறேன்னு சொல்லி தான் பாரு, கொன்றுவேன். சும்மா அப்படி கேட்குற மாதிரி கேட்பேன், நீ வேணான்னு சொல்கிறப்பா அப்பனுக்கு ஒரு கெத்தியா. வா உக்கர், இருணுப்பா உக்காரியா. எனக்கு 12 வயசு இருக்கும்யா, எங்கள் அப்பா இதே மாதிரி குடிக்கிறியான்னு கேட்டான், கப்புனு வாங்கி குடிச்சு விட்டேன். இப்போ வரைக்கும் இதை விட முடியல. 16 வயசில் கையில் கத்தியை கொடுத்துட்டான். தப்பு பண்ணுறதுக்காக அவனுங்க கத்தி எடுக்கிறானுங்க, தப்பு நடக்காமல் தடுக்கிறதுக்காக நாம் கத்தி எடுக்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவன் கண்ணுக்கு ரெண்டு பேரும் ரவுடி பயல்களாக தான் தெரியும். என்னோட போட்டும் பிகில, நீ வேறையா, நீ வேறையா, வேற ரூட்டியா. நீ நம்ம ஏரியாவில் பள்ளிக்கூடம் வந்த புள்ளிங்களாம் மாறிடுவாங்க. நாங்க கோயில் கட்டணும், சர்ச் கட்டணும், ஒன்றிய நடக்கலையே. நீ அந்த பந்து தூக்கி அந்த புள்ளிங்க கையில் குத்தப்பாரு, அப்போ மாற ஆரம்பிச்சது எல்லாமே. கத்தியோட பீச்ல சுத்திட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்ட்ல பழியா கிடக்குறானுங்களாமே. சண்டைகளை அவனுங்களுக்கு நேரம் இல்லை மைக்கில், டோர்னமெண்ட் மேட்ச்னு பிள்ளைங்களாம் ஒரே பிஸி. யாரால ராய் பண்ணாலயா? மைக்கிள்னாலயா? அந்த சத்தம் பிகில் தான் அவங்களுக்கு ஹீரோ. பிகில் மாதிரி விளையாடணும், பிகில் மாதிரி டிவியில் வரணும், பிகில் மாதிரி பேர் எடுக்கணும். பிகில் 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 பிகில். இதோட விட்டுறாத பிகில், நீ இந்தியாவுக்காக ஆடணும். உலகம் பூரா நீ எங்கிருந்து வந்தன்னு தெரியணும். அப்பதான் நம்மளோட இந்த சின்ன குப்பத்தை உலகமே திரும்பி பார்க்கும். யா உன்னை பிடிச்சிக்கிட்டோம், ஒவ்வொருத்தனா ஒவ்வொருத்தனா வெளியே வருவான். எங்க தப்பு நடந்தாலும் போலீஸ் நம்ம ஏரியா பசங்களை தான் என் பிடிச்சிட்டு போகுது. அது மாறணும். கத்தி கத்தி வச்சுக்கலாம், ஒன்றும் கேளிக்க முடியாது. உன் விளையாட்டால தான் நம்மளோட அடையாளமே மாறப்போகுது. உன் நம்புறாயா? நானும் நம்புறேன்ப்பா. நீ உனக்காக ஆடல பிகில், நம்ம சனத்துக்காக ஆடுற. அதான் ஆட்டம், கொண்டாட்டமால இருக்குது. கப்பு முக்கியம் பிகில, விட்டுறாத. கண்டிப்பா. சரிப்பா, நீ கிளம்பு, நான் விட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். காலையில் ப்ராக்டிஸ் இருக்குல்ல? ஆமாப்பா. சரி கிளம்பு. கண்ணு பா, கட்டிபுடுறா. ஏஞ்சல் ஆசீர்வாதம். இன்றைக்கி தான்ப்பா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன் ஐடி கார்டு, எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரில. ரொம்ப நல்லாலாம் இல்லைப்பா, இன்றைக்கி தான். நல்லா இருக்குப்பா. இல்லைப்பா நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ப்பா, சொல்லிடுறேன்ப்பா.